கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளை, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லார் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் அமுத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகம் அண்ணா சோதனைகள் எல்லாவற்றிலும் உதவி செய்வே. பிரியமானவர்களே, இன்றைக்கு எனக்கு யார் உதவி செய்வார்கள்? இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி நான் வெளியே வருவேன்? குறிப்பாக சோதனை, சொல்ல முடியாத அளவிற்கு சோதனை, தாங்க முடியாத அளவிற்கு சோதனை. ஏன் எனக்கு இந்த சோதனை? இந்த சோதனையில் ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய மாட்டாரா? இந்த சோதனையை சகிக்கிறதுக்கு பலன் கிடைக்காதா? பிரியமானவர்களே, யார் யாரெல்லாம் சோதனை நடுவில் இருக்கீங்களோ ஒவ்வொருவரையும் பார்த்து கற்று சொல்கிறா, சோர்ந்து போகாதே, உன்னுடைய சோதனையில் நான் உதவி செய்வேன். எபிரேயர் 2:18 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 2 கடைசி வசனம், அவர் தான் சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு மனுஷன் சோதிக்கப்பட்டால் தான் இன்னொரு மனுஷனுக்கு உதவி செய்ய முடியும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் படுகிற சோதனை, பாடுகள், வேதனை அத்தனை அவர் அனுபவித்தார். இயேசுவை சொல்கிறார், அவர் தான் சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினால் சோதிக்கப்படுகிற உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய சோதனை அவருக்கு தெரியும், உங்களுடைய பிரச்சனை அவருக்கு தெரியும். ஏன் எனக்கு இந்த சோதனை? சொல்ல முடியாத அளவிற்கு ஏன் எனக்கு இந்த பாடுகள்? என் அன்பு தேவ பிள்ளைகள், அத்தனைவருடைய சோதனைகளையும் இன்னைக்கு கர்த்தர் உதவி செய்ய போகிறார். வேதத்தில் ஒரு வேர்டு இருக்குது, 1 Corinthians 10:13 வாசிக்கும் பொழுது, திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு கர்த்தர் இடம் கொடுக்காமல் சோதனையை தாங்க சோதனையோடு கூட அதை தப்பித்து கொள்கிற போக்கையும் ஏற்படுத்தி கொடுப்பார். பிரியமானவர்களே, நம்ம நினைக்கிறோம் ஏன் எனக்கு இந்த சோதனை? நீங்கள் தாங்கி கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு நாள் கர்த்தர் சோதிக்கிறவர் அல்ல. நல்லா கவனிச்சுக்கோங்க, சோதனை வருதுன்னா உங்களுக்கு ஒரு பெரிய மேன்மை வருதுன்னு அர்த்தம். சோதனை வருதுன்னா ஒரு ஆசீர்வாதம் வருதுன்னு அர்த்தம். ஒரு சோதனை வருதுன்னா ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் யார் யாரையெல்லாம் தேவன் சோதித்து பார்த்தாரோ அத்தனைவருடைய வாழ்க்கையிலும் நன்மை. ஆதியாகமம் 22 நீங்கள் வாஸ்து பாருங்கள், 1:2 அந்நாட்களுக்கு அப்புறவு தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். எனக்கு பயப்படுறானா, என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறானா சோதித்து பார்த்தா. ஆதியாகமம் 22:17-18 நான் என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்தபடினால் வானத்தின் நட்சத்திரத்தை போல உன்னை ஆசீர்வதிப்பேன், கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன். அப்போ சோதனைக்கு அப்புறம் ஒரு பெரிய ஆசீர்வாதம், புயலுக்கு அப்புறம் ஒரு அமைதி மாதிரி நீங்கள் சோதிக்கப்படுறீங்களா, ஒரு பெரிய நன்மையை நீங்கள் பெறப்போகிறீங்க, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெறப்போகிறீங்க. ஒரு சகோதரன் சகோதரன் ஜெபிக்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, சொல்ல முடியாத அளவுக்கு சோதனை பிரதர், அதை ஊரை விட்டு வெளியே போயிடலாம், ஊரை விட்டு போயிடலாம், சொத்து எல்லாத்தையும் விற்றுட்டு போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு நாங்கள் வந்துட்டோம் பிரதர். ஆனால் ஆவியானவர் சொன்னார், இந்த ஊர்லேயே இருங்க, நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் சொல்லி 3 மாதத்தில் அவருடைய சோதனைகள் எல்லாம் மாறிச்சு. வீடை விற்கலை, அதே ஊரில் இன்னும் பல இடங்களை வாங்கும்படிக்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதுக்கப்புறம் சொன்னாங்க, இந்த சோதனையில் தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம் யார் யாரெல்லாம் எப்படி இருக்கிறாங்க, மக்கள் எப்படி இருக்கிறாங்க, நண்பர்கள் எப்படி இருக்கிறாங்க, உறவுக்காரங்க எப்படி இருக்கிறாங்க, சொந்தக்காரங்க எப்படி இருக்கிறாங்க, கண்டுபிடிச்சதே இந்த சோதனையில் தான் பிரதர். ஆனால் நாங்கள் ஜெபம் பண்ணோம், சோதனை தாங்க பலன் தாங்க, உதவி செய்ங்க. இன்றைக்கி சோதனையில் உதவி செய்வா, சோதனை தாங்க பலன் தருவாள். ஜெபிக்கலாமா? தகப்பனை அவருடைய சோதனைகளில் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே. ஆமை ஆமை. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.